நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மீண்டும் மக்கள் நல பணியாளர் நியமனம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு 5000 ரூபா ஊதியம் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் இந்த காணொலியில் பார்க்கறக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன நன்றி கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் வேலை உறுதி திட்டப்பணி ஒருங்கிணைப்பாளராக மக்கள் நல பணியாளர்களை நியமிக்க அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் நல பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் இவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தது. இதற்கிடையில் கடந்த 2018-19 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாநிலத்தில் 12,523 கிராமங்களிலும் வேலை உறுதி திட்டப்பணி ஒருங்கிணைப்பாளராக அங்குள்ள மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பதிவேடு பராமரிப்பர்களை 3000 ஊதியத்தில் நியமிக்க அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவு செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதற்கு பதில் தற்போது வரை ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணித்தள பொறுப்பாளர்களாக அப்பணியை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றி அதிமுக ஆட்சியால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்களை ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர்களாக மாதம் 5000 தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே மக்கள் நல பணியாளர்களாக அந்தந்த கிராமத்தில் பணியாற்றியவர்களிடம் அவர்களின் விருப்பம் கேட்கப்பட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் வந்து சம்பளம் 5000 ரூபா அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் ஏற்கனவே யார் அந்த கிராமத்தில் மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமையும் அவர்கள் ரெக்கமெண்ட் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கு வயது ஒருவேளை மூப்பு அடைந்திருந்தா ரிட்டையர்டு ஏஜ் அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசுகளுக்கு வேலைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு செய்தி வெளியீடு அரசு வெளியிட்டிருந்தது. தற்போது இதுக்கான உத்தரவை அரசு பிறப்பித்திருக்குது. ஸோ உங்கள் பகுதியில் ஏற்கனவே மக்கள் நல பணியாளர்கள் யாராவது பயணிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா ஊதியம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகை பிறக்கும். ஏனால் ஏற்கனவே இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உழைப்பு திட்டத்தில் பணித்திட பிறப்பாளன்னு சொல்லி 100 நாட்கள் மேலே பணியாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்தது. தற்போது இவங்களை பெர்மனெண்ட்டாக அதில் வந்து டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியமிக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது தனி நிர்வாகமாக தனியாக ஒரு நிர்வாக அதிகாரி கணக்கா இந்த திட்டத்தை இவங்க கண்காணிக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு நபர்களை ஒருவேளை உங்களுக்கு பழைய ஆட்கள் யாரும் ரிட்டையர்டு ஏஜ் அட்டன் பண்ணி யாரும் விருப்பம் இல்லாமல் இருந்தால் ஒரு சரியான நபர்களை நீங்கள் உங்கள் பகுதிகளில் மக்கள் எல்லாம் தீர்மானித்து அவங்கள நியமிங்க. ஏன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டத்தின் மூலமாக நிறைய நிதிகள் நம்முடைய கிராமத்திற்கு வருகிறது. அது முறையாக செயல்பட்டால் நம்முடைய கிராமம் அதிக அளவில் வளர்ச்சி அடையும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.